ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டங்காய் வச்சு எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி பொரியல் செய்யலாம்னு பார்க்கலாம். ரச சாப்பாட்டுக்கும் சரிங்க, சாம்பார் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க இப்போ என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு வெண்டங்காய், சிகப்பு வெண்டங்காய் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக நல்லா குக் ஆகி வரும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பறித்தது, ஸோ நான் தண்ணி இல்லாமல் வெறும் அப்படியே ஃப்ரையாகவே பண்ணி எடுத்து காமிக்கிறேன். எப்படி கிறிஸ்பியாக பண்ணலான்னு வாங்க இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுல் நிறைய வெண்டங்காங்க, கொஞ்சமாக காயப்பொடி, பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு மல்லி இலை கடைசியாக தூவுறக்கு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சிகப்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஒரு பவுல் நிறையா தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் போல் பச்சைக்கடலப்பருப்பு, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஜீரகம், அப்புறம் பாருங்கள் கடுகு தாளிப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நல்லா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு எண்ணெய் வாங்க, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு சூடானியுமே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா சூடாய் வந்தோடனே எடுத்து வச்ச கடுகு கூடவே ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க, கூட பச்சை மிளகாப்பருப்பும் ஆட் பண்ணி நல்லா லைட்டாக செவந்து வர்றதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் காயப்பொடி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். காயப்பொடி நல்லா ஆட் பண்ணால் தாங்க அந்த பொரியலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயும் நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க, அப்போ தான் அந்த கறிவேப்பிலையெல்லாம் நல்லா ஈரப்பதம் போயிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும், க்ரன்ச்சியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்ச க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயத்தை, அந்த நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சட்டுன்னு வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச வெண்டங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க, ஒரு பெரட்டி நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூளை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுமே நம்ம எடுத்து வச்சு காரத்துக்கு எடுத்து வச்சு சில்லி பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா, இன்னுமே நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க, நான் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே இது சட்டுன்னு வதங்கி வர்றதுக்கும் தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே டீப் ஃப்ரையாகவே நான் எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வலுவலுப்பெல்லாம் அதிலே சட்டுன்னு போயிடும், ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் வலுவலுப்பு போயிடும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த தேங்காய் துருவல் கூடவே நம்ம எடுத்து வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி மாவு, அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக உள்ளா இருக்குங்க, மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், மொறு மொறு மொறுனு டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி மாவு லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது இதை ரெண்டும் சும்மா 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.